நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? அலன் கிடையாதுரா. அப்புறம் எப்படி பிளே பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது என்ன நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆல் வந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபைட்டர் கும்ஃபு கேம் அப்படின்னு இந்த கேம் தான். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, ஜாக்கி ஜான் சொல்ற கும்ஃபு கேம் அப்படி வர வந்துச்சு. சரி இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்த கைஸ் வந்து பார்த்தா எல்லாரோட வாயும் வந்து பாத்தீங்கன்னா பொழந்துகிட்டே ஒரே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பொழந்து வச்சிருக்கீங்க வாய் ஒய் 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 அப்படின்னு வந்து பாருங்க ஒரு மாதிரி வாய் மட்டும் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் கேம் குள்ள போகணும் சொல்லிட்டு உள்ள வந்தா இங்க கம்ப வச்சு நின்று அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல போடுங்க இவனுங்க, அதுக்குள்ள நம்மள அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இன்னும் செட்டிங்ஸ் கூட செட் பண்ணல, அதுக்குள்ள இவனுங்க போட்டு என்ன பொல பொலம் பொழுதுருந்தாங்க. நான் அதெல்லாம் செக்கிறப்பே பாத்துட்டு பேக்ரவுண்ட்ல சரியான அடி விழுந்துட்டு இருக்கு. ஒரு தடவை முடிச்சு விட்டு காலி பண்ணிட்டு திரும்பி இன்னொரு தடவை ஸ்டார்ட் ஆகி வந்து திரும்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு இந்த தடவை அடிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க, பட் அடி நம்மளால போகல. ஆனா இவனுக்கு போட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் பொழுதுட்டே இருந்தாங்க. அப்புறம் கொண்டா கழிச்சு எனக்கு அடி விழுந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் போச்சு. அப்புறம் திரும்பியும் பேக் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ வாங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற எல்லா சாட்டையும் கொடுத்து பாருங்க. அப்புறம் டமால்னு நான் செத்துறானுங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க முடிச்ச உடனே இன்னொரு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்லாம் கொடுத்தாங்க. இது எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா அப்படியே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து கை ஒரு தடவைனா கால் எடுத்து சர சர நடிவான், இன்னொரு தடவை கை வச்சு வேணா சர சர கொடுத்துறான், இன்னொரு தடவை சிங்கம் அட்டாக் பண்ணுறான்னு கொடுக்குறான். அப்புறமேட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் முடிச்ச உடனே இன்னொரு தடவை வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடிச்சவனுங்க ரெண்டாவது அடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தானுங்க. அவனுக்கு வரப்போனா நடுவில் ஒருத்தன் இவன் யாரான்னு பார்த்தா பிஸ்னஸ் மேன் இவனை ஒருத்தன் வந்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட கொடுக்குறான், அதை வேணும் நம்ம ஆட்ஸ் பார்க்கணுமா இது தேவையான அப்படின்னு சொல்லிட்டு நான் கையாலே அடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடிச்சிட்டு இருந்தேன். இவங்க அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆளுக்கு 50 கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படி போயிட்டு இருந்துச்சு. 50 நம்ம நெக்ஸ்ட் பிளே பண்ண கேம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ஃபு அட்டாக் ஃபைனல் ஃபைட் அப்படின்ற கேம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போதே எனக்கு லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்த உடனே அப்புறமேட்டு தான் புரிஞ்சுது, வாயை பார்த்த உடனே என்னடா வாயை திரும்பி இவனும் அப்படியே வச்சிருக்கான்னு பார்த்தேன். சரி கேம் குள்ள போய் பாப்போம்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன் கைஸ். அதே கேம் தான், இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு கொடுத்துறாங்க, அதாவது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடத்திடுவாங்கன்னா நம்ம போய் காப்பாத்தலாம்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி நான் இந்த இடத்த பார்த்தா இந்த பொண்ணு காப்பாத்துற மாதிரி இல்லையே, ஏமா உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேங்க, நீ நம்ம செல மாறி நின்று இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா செல மாறி நின்று இருக்கு. அவன் பக்கத்துல இருக்கிறவன பாருங்களேன், நெத்தில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குங்குமம் வச்சு ரவுண்டா போட்டு வச்சுக்கிற மாதிரி வந்துன்னா அவன் நெத்தில அடிபட்டுருக்கா பொட்டு வச்சிருக்கானே தெரியல, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான் பக்கத்துல. இவனெல்லாம் அடியாளும் கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இவங்களை போட்டு பொல பொலம் பொழுதா நம்ம அதனால காப்பாற்ற முடியுன்றது தெரிஞ்சுது. அப்புறமேட்டு இவங்க போட்டு பொல பொலன் பொழுது எல்லாரையும் முடிச்சு விடணும் சொல்லிட்டு இவங்கள முடிச்சு விட்டா சரி பக்கத்தில் போய் காப்பாத்தணும் பார்த்தா காப்பாற்ற முடியாது, இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க, அவனே அடிப்போம் சொல்லிட்டு அவனே அடிச்சா குறுக்க இந்த கௌசிக் கொண்டு யார் அவன் குறுக்கலன்னு பார்த்தா முன்னாடி ஒரு கேம் விளையாடுது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் மேன் சொல்லிட்டு வந்தவர் இதுல ட்ரேடர்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான் டிஃபரெண்ட். அதே தான் கையில் தூக்கி வந்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் கையால் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இவங்கள முடிச்சு விட்டு இப்பயாச்சும் வருவான்னு பார்த்தா இந்த பயப்பில்ல இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளை கூட்டு வர போயிட்டான். டேய் சிங்கோ என்னடா பண்ற அப்படின்னு பார்த்தா அவன் போயிட்டாங்க இஸ் போயிட்டு இந்த பொண்ணு வேற நம்ம கிட்ட நேம் எல்லாம் கிடைச்சி நான் தான் ப்ரூஸ் லீன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீன் சொல்லிட்டு சொல்லி அமைச்சிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தா ஆளை கூட்டு வந்துட்டான், ஆளை கூட்டு வந்து நம்மள அடிச்சிட்டான். அப்புறமேட்டு கொண்ட கழிச்சுனா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல வந்து ஒன்னே தான் ஒன்று நடந்துச்சு கைஸ், நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று நடந்துச்சு. அதாவது இங்க வந்து அவங்க பேரை பார்த்த உடனே என்னடா பேர் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி முன்னாடி கூட வந்து ஏதோ கோசி மீ சம்திங் ஒரு பேர், இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷிங்கோ அப்படின்னு இருந்துச்சு. இது என்னடா பேரு டாகு. அப்புறம் பார்த்தா இவனுக்கு அந்த பொண்ணுக்கு பிளான் போட்டுருந்தாங்க. அப்புறம் கொண்டு கழிச்சு அந்த பொண்ணு வந்துச்சு, வந்த உடனே கிராண்ட் பா வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் பா கூட்டு திடீர் இவங்க வந்து போனா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா மிரட்டிருக்கீங்க போகடா அங்கன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை செய்ய ஆரம்பிச்சோம். இங்க இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கே, ஒருத்தங்க டம்மியா உட்காந்து என்ன பண்றான் பாருல, அங்க சைட்ல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா மூக்கல மூட்டை விட்டுட்டு தொங்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நம்ம சண்டை போறதுக்கு முன்னாடி அசத தூங்கிருப்போம் அப்படின்னு நினைச்சா இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு முடிச்சுப்பான், முடிச்சுட்டு கண்ணை திறந்து திருத்திட்டு முடிச்சுட்டு திரும்பியும் தூங்கிடுவான். நம்ம நெக்ஸ்ட் பண்ற கேம் வந்து பாத்தீங்கன்னா கும்ஃபு குவெஸ்ட் அப்படின்ற கேமே. என்னடா ஜாக்கி தான் சொல்லிட்டு என்னென்னமோ கேம் பிளே பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் கைஸ். இதுக்கப்புறம் எதுவுமே வராது, ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி. இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாக்கி ஜான் கேம் தான் உண்மையில விளாட போறோம். ஏன்னா பிளே ஸ்டோர்ல எந்த கேமும் இல்லை, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் கேம் அதாவது பிளே ஸ்டேஷன் கேம் தான் ஏத்த போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு தான் இருக்கு, அது ரெண்டு மட்டுமே வச்சு வீடியோல ஃபுல்லா போட முடியாது இல்லையா. அதனால வந்து சும்மா காமிக்கிற ஒரு மூணு கேம் மட்டும் பிளே ஸ்டோர் விளையாட்டு போகலாம் சொல்லிட்டு இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே கட்டையை பிடிச்சி அடிச்சுக்கான்னு சொல்லிட்டு கட்டையை கையில கொடுத்துட்டானுங்க. இது வச்சு கட்டையை வச்சு ஒன்னா அடிச்சிருக்கானு நான் கட்டையை பிடிச்சி. நம்ம ஃபர்ஸ்ட் பிளே
பண்ண போற கேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜென் ஸ்டன்ட் மாஸ்டர்ன்ற கேம். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஒன்னு, அதாவது பிளே ஸ்டேஷன் ஒன்னு வந்து அப்போ வந்து நான் கேம் தான் எப்பயோ வந்துச்சு. பிஎஸ் ஒன்னா அது எப்பயோ பாத்துங்க அப்போ வந்து கேம். இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எடுத்த உடனே ஸ்டோரியில வந்து காமிச்சிட்டு இருந்தேன். இதுல வந்து ஜாக்கி ஜென் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இது எப்பயோ வந்து கேம் இல்லையா, அதனாலதான் இந்த பாக்ஸ் எதுவும் போயிட்டு இந்த அட்ரஸ் சொல்ல அப்புறமேட்டு ஜாக்கி
பாக்கி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வராரு. வந்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துட்டாங்க எல்லாம் ஷேடோ கான்ஸ். இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. என்னடா எடுத்தோடனே சண்டையாடா அப்படின்ற மாதிரி வாங்கடா பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க போட்டு இவங்கள போட்டோம்னா பொல பொழுது நான் ஜாக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி இவனங்க அதை முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள்குள்ள போகணும் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வேற கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அங்கேயும் ஜாஸ்டிக்ல வரலானுங்கன்னா இது அந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுது. ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கு. அப்புறமேட்டு இவ்வளோ பெரிய படிக்கட்டு கட்டி விட்டு வச்சிருக்கீங்களே, ஏன்னா மனசை யாரது கட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியாத அளவுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டா கட்டி வச்சிருந்தாங்க. இது பழைய காலத்துல கட்டினதா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா இது என்ன இவ்வளோ பெரிய படிக்கட்டா இருக்குன்ட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணுறது தெரியாம வந்து பார்த்தோன்னா சொயின் கீழே வந்து உண்டேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி திரும்பி ஏறி வந்து இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெருசு இது படிக்கட்டு மாதிரி ஏதோ ஷோர் மாதிரி இருக்கு. இது மேலே நானும் ரொம்ப நேரம் ஏறி பார்த்தேங்க. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வழியே கிடையாதுன்றது. அப்புறம் கொண்டு நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் திரும்பி வேணா ஷேடோ கான்ஸ் வந்தாங்க அவங்க நேரம் அடிச்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த கொடி மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பிடிச்சி வந்தால் மேலாம் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாகசத்தெல்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தோம். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்குள்ளே போகிறோம் கைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்தோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கல் மாதிரி அதாவது வந்து ஒரு இது மாதிரி இருந்துச்சு நம்ம இங்கே நோத்தி வச்சு தான் இது மேலே ஏற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே அப்படியே மேலே ஏறி அப்புறமேட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருந்துச்சு. இல்லையா கதவு தொடங்கலே ஆப்ரேட்டர் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா கதவு திறக்கிற மாதிரி தெரியல. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது நம்ம கீழே ஒரு கல்லை நோத்தி எடுத்துகிட்டு வந்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி வேணால் மேலே ரெண்டு உள்ளே இருந்துச்சு ஆல்ரெடி. இதெல்லாம் ரெண்டு மட்டும் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலி பவன் சொல்லிட்டு நவுத்துனா நவுத்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது இதை நம்ம நவுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை வேணால் நவுத்தி வச்சா நவுத்தி வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உள்ளே போச்சு. உள்ளே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கது ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டேங்க ஐஸ். உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா கதவு சாத்திச்சு. யாரும் அவன் சாத்தி விட்டோன்டா எவன்டா அவன் கதவு சாத்தி விட்டு போயிட்டான். சரி உள்ளே போயிடுவான் வந்தாச்சு வர வழியில்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அதில் போய் ஜம்ப் பண்ணுவேன் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து நான் ஓப்பன் கீழே ஒரு வழி போச்சு. கீழே வரும்னு சொல்லிட்டு கீழே வந்தா கீழே ஒரு பயபுள்ள டே நீ அப்புறம் உள்ளே வந்த நான் வரதுக்கே படாத பாடுபட்டேன் இவன் எப்படி நம்மளுக்கு முன்னாடி வந்து எவனோ ஒருத்தன் உள்ளே நிற்கிறான் பாருங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கேம் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த கேம் போதுனா போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு கிடச்ச டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் விளாட முடிஞ்சது. இந்த கேம் கமெண்ட் சொல்லுங்கள் டேட கைஸ் மாலைக்கு ஆஃபீஸராக நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா தான் விளாடி காமிச்சேன். இது ஃபுல்லாக இன்னும் விளாட்ல இது ஃபுல்லாக விளாடுன்னு வச்சுங்க ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். பை பை. That is correct. Very astute of you. அண்ணா அவன் இங்கிலீஷே போட்டிருக்கியே.